பாருங்க தந்தை நீலர் சொல்லவே இல்லை. இதெல்லாம் இப்படி வீசியிருக்காங்க இந்த தீவுல. ஆக்கள் நடமாட்டம் இல்லாதனால ஓகே. ஆனா ஏ இப்படி ஒரு அரச நிறுவனம், ஒருவேளை இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றதால தான் ஏ இங்க கொண்டு வந்து கொட்டணும். ரொம்ப டவுட்டா இருக்கு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அசத்தம் பண்ணாதீங்க. இப்போ ஏதோ தூரத்துல இருக்கிறேன் பாருங்க, அதனால தீவுல தொங்கல் பகுதியில் இருக்கு. நல்லா இருக்கு லைட் ஹவுஸ். வரீங்களாண்ணா? காணப்படுது. சஜித்த போட்டோ எல்லாம் போட்டிருக்கு. மாபெரும் அரசியல் பொதுக்கூட்டம் சொல்லி அப்படியே அந்த கோயில பாத்துட்டு அப்படியே எங்கனிக்கு வர போல. எங்கனக்கு ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்குங்க. இந்த சைட்ல ஒரு வீடு ஒன்று இருக்கு, கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்கு. இந்த ஸ்கூலை பாருங்க, அனலைத்தீவு வடலூர் ஆதாக்கா வித்யாலயம், அரசு தமிழ் கலவன் வித்யாலயம் போல. அனலைத்தீவு வடலூர் ஆதாக்கா வித்யாலயம், அரச தமிழ் கலவன் வித்யாலயம். எஸ் எப்படி இருக்கு, நானா மூடி இருக்குங்க. இந்த ஸ்கூல் இன்னைக்கு ஸ்கூல் நாள் தானே. இந்த இடங்கள்ல வந்து நான் நினைக்கிறேன் டைம் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது போல. பெரிய ஒரு ஸ்கூல் ஒன்றுதான், ஆனால் யாருமே இல்லை. இன்னைக்கு வியாழக்கிழமை 29ஆம் தேதி பிப்ரவரி, ஆனால் யாருமே இல்லைங்க இங்க. இருக்காங்க இருக்காங்க, உள்ளுக்கு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கு. அதே போல இன்னைக்கு வடலூர் அனலைத்தீவு, இந்த இடத்துக்கான வடலூர்னு பேர் ஐயனார் முன்பள்ளின்னு சொல்லி ஒரு கட்டிடம் அப்படியே இருக்கு, கைவிடப்பட்ட நிலையில. பாருங்க இன்னைக்கு கிணறெல்லாம் இருக்கு இந்த இடங்கள்ல. பாருங்க இதுவும் ஒரு கைவிடப்பட்ட வீடு. இந்த இடத்துல எனக்கு முக்கியமா பிடித்த விடயம் நான் சொன்னேன், இந்த வேலிகள் தான் வேற லெவலா இருக்குங்க. வேலிகள்லாம் இந்த இடத்துலயே பாருங்க, ரெண்டு சைடும் அதே மாதிரி வேலைங்க. அப்புறம் நீட்னஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கொங்கிரீட்டால பாருங்க. இன்னைக்கு ஒரு பெட்டி கடை ஒன்று இருக்கு, சில்லறை கடை. அனலைத்தீவு வடக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் ஐயனார் முன்பள்ளின்னு சொல்லி ஒரு இது உண்டு. முன்பள்ளின்னா நர்சரி. இன்னைக்கு வீடுகள் கட்டிக்கிறாங்க பாருங்க, வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல. இன்னைக்கும் வீடு ஒன்றும் கிணறும் காணப்படுது. இந்த இடத்துல ஒரு வீடு, பெரிய வீடு ஒன்று தான், ஆனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு, யாருமே இல்லைங்க. இந்த இடங்கள்ல நினைக்கிறேன் யுத்தங்கள் நடைபெற்றிருக்காது, ஆனால் வேற வேற தீவுகளுக்கு, அதே போல நிறைய உறவினர்கள் வேற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துட்டாங்க தான் சொல்லலாம். பாருங்க இந்த சைட்ல பெரிய வீடு ஒன்று, ஆனால் கைவிட்ட நிலையில இருக்கு பாருங்க. கடை தொகுதியோட அப்படியே சரஸ்வர ஸ்டோர்ஸ்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி. இருக்குங்க இது அந்த முள்ளு கம்பு. இந்த கம்போட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கட்டாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, இது என்ன பேருன்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருக்கு வேலிகளுக்கு, அந்த கிட்ட கிட்ட அடிக்கிறதால இன்னொரு உயிரினங்களும் அந்த உள்ளுக்கு போகலாம். அதுபோல் அந்த காணியை பாருங்க, ஃபுல்லா துப்புரவாக்கிய நிலையிலே தான் இது. அப்படியே போயிட்டு பார்ப்போம் வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல பச்சை மதில் கொண்ட ஒரு வீடு இருக்கு, பெரிய வீடு ஒன்று புதுசாக தான் கட்டிக்கிறாங்க. அதே பெரிய தோட்டங்களுடைய ஒரு ஒரு ஐயா தருவாராரு தயவாட பேசுமா. இந்த சைட்லயும் அப்படியே இருக்கு. வணக்கம் ஐயா, எப்படி இந்த ஊரா நீங்க? எவ்வளவு குடும்பம் இருக்கு ஐயா இங்க? ஐம்பது குடும்பத்துக்கு மேல இருக்கு. ஐயாயிரம் இருக்கா? ஓகே ஓகே. பிறந்த நாள்தெல்லாம் இங்கே தான். இங்க எப்படி தொழில் ஐயா? மீன் கடத்தொழில் தான் செய்யறேண்ணா. ஓகே ஓகே. தோட்டமும் இருக்கு. சரி ஐயா சரி, நான் சும்மா ஊரை சுத்தி பார்க்க வந்தேன். இந்த நேரப்போனா லைட் ஹவுஸ் இருக்கேண்ணா. சரி ஐயா, நன்றி ஐயா.
இனி பாருங்க, சிடிபி இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான அந்த பஸ் வண்டி வருது. நல்லூர் கந்தன் துணைன்னு சொல்லி பாருங்க, எப்படி இருக்கேன்னு சொல்லி. பழைய இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பஸ் வண்டி தான் இது. இன்னைக்கு வந்து இறக்குறாங்க. அதே போல் இன்னைக்கு ஒரு கோவில் ஒன்று இருக்கு பாருங்க, பெரிய உயரம் கொண்ட ஒரு கோவில். அப்புறம் அந்த பஸ் இங்கேனைக்கு வர தான் வர்றது போல் அப்படி வந்து திருப்பிட்டு அந்த போட்டில் வந்த நபர் எல்லாம் இங்கேனைக்கு இறக்கி விட்டு போகுது. அந்த இலங்கை போக்குவரத்து பஸ் வந்து ஒரே ஒரு நபர் தான், இந்த அண்ணா மட்டும் தான் வந்தார். அவர் இன்னைக்கு இறக்கிட்டு திருப்பி அதே வழியில் போகுது பாருங்க. புதினமாக இருக்குது தானே, ஏன்னா அந்த பஸ் வந்து தீவுலையே மட்டும்தான் சுத்தணும். நேற்றும் இதே மாதிரி பஸ் வந்து வந்து நாங்கள் நயினாத்திகளை கண்டோம். அப்போவும் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மரகர நானே படத்தில் வந்த அந்த லொரி மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ராஜேஸ்வரி அம்மன் கோவில்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் தான் இது பாருங்க. எப்படி இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவில். இதால வந்து நாங்க இதால தான் லைட் ஹவுஸுக்கு போறது. பாய் பாய் பாய், நல்லா கியூட்டான வடிவம் தேங்க. இதால போம் லைட் ஹவுஸுக்கு. இந்த ரோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மிளகாய் கந்தல் நாட்டு இருக்காங்க. இங்க வந்து பெரும்பாலான மக்கள் வந்து விவசாயத்துல ஈடுபடுறாங்க. மிளகாய் கண்டு அதே போல புகையிலை எல்லாம் நாட்டு இருக்காங்க. அண்ணா என்னோட தான் வந்தார் போட்ல இருந்து. வரீங்களாண்ணா, கொஞ்சம் தூரமா? சரியான டவுனுக்கு போயிட்டு வரீங்க போல, டவுனுக்கு போனீங்க போல. ஆ அப்படியா, சரியான சரி. நான் இந்த லைட் ஹவுஸ் கிட்ட தான் போறேன், வரேண்ணா. இல்ல நிறைய விவசாயங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த காணி பகுதிகளில் வந்து பாருங்க. எல்லாம் துப்புரவு செஞ்சு அந்த தண்ணீர்களுக்காக செஞ்சு வச்சிருக்கோம். ரொம்ப அழகா நல்லா இருக்குல்ல இந்த இடங்கள். அந்த வேலிகள் தான் உண்மையிலுமே மனதை ஃபுல்லாக இழுத்தெடுக்கிறது இந்த வேலிகள் தான். அதே போல இந்த இடத்துல பாருங்க, புகையிலை வேற லெவல். இன்னைக்கு இன்னைக்கு இருந்து இந்த சைடா கேட்டுக்கொள்ளுங்க. லைட் ஹவுஸுக்கு எங்காலும் போனோம். லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு, லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. தூவம் ஒன்றுமா லைட் ஹவுஸ் ஒன்று இங்கிட்டா லைட் ஹவுஸ் தானே அது வெளிச்சது. நீங்க எங்கயா, எங்கயா ஊர், ஸ்கூல் எல்லாம் இருக்க எங்க இருக்கா? லைட் ஹவுஸ். ஓகே, நானும் லைட் ஹவுஸ் கேட்டுட்டேன்னா வெளிச்ச வீட்டுன்னு கேட்காம தம்பியே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். எனக்கு நிறைய குடியிருப்புகள் இருக்கு, நிறைய வீடுகள் இருக்கு. இன்னமே நான் எவ்வளவு முறை சொல்லிட்டேன் இந்த வேலிகளை பத்தி, வேற லெவல் வேலிங்க இதெல்லாம் பாருங்க. ஒரு அழகான ஒரு இடம் உண்டு, இயேசு உங்களுக்கு துணை. இது ஒரு சேர்ச் உண்டு போல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலுமே இந்த அண்ணலத்துக்கு வேற லெவலுங்க, ரொம்ப அழகா இருக்கு. இந்த வேலிகளுக்கே எனக்கு மனதை போயிருச்சுன்னு தான் சொல்றேன். இந்த சைட்ல பாவற்காயெல்லாம் நாட்டிருக்காங்க. வா, இன்னொரு குளிர் தன்மை இந்த இடத்துக்கு வரவில்லை. நான் ஒரு தீவில் ஈக்கிறேன்னு சொல்லி மறந்துட வேண்டியது தான். இது தீவுவாதி எனக்கு ஃபீல் ஆகுதுல்ல. ஐயோ எப்படி இருக்குங்க இந்த இடங்கள்லாம். வா, இந்த மாதிரி இடங்கள்ல வீடு கட்டினா வேற லெவல். இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லாட்டியும் மனதுக்கு நிம்மதி இருக்கும் பாருங்க. இந்த சைடில் நிறைய கொச்சிக்காய் மிளகாய் கன்றுகள் நாட்டிருக்காங்க. அது போல் வெண்டிக்காயெல்லாம் நாட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடங்கள், தோட்ட தொழில், இந்த வேலிகள். வா, அமேசிங். இந்த வீடியோ வந்து நீங்கள் அண்ணலை தீவில் பிறந்து வளர்ந்தவங்க வெளிநாட்டு உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இது தாங்க உங்கள் ஊர். ரொம்ப அழகான ஊருன்னு சொல்லலாம்.
ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஓடிக்கொள்ளுங்க. இதுக்கு மூணு ரோடு வருது, இந்த மூணு ரோடில் எங்கே நான் லைட் ஹவுஸுக்கு போகிறது? ஐயோ ஐயோ, இதால் போகலாம் போல. ஒற்றையடி பாதையில் போகிறவண்ணு எங்கே சுற்றினாலும் தீவுகளுக்கு தானே போகிறாஜா போகிறாஜா. பாருங்க காட்டு பகுதியில் காலை பேத்தி கொண்டிருக்கிறேன். கொள்ளையல் இடப்படாமல் இருந்தால் சரிங்க, ஒரு சத்த கூட ஒரு ஜீவன் கூட இல்லைங்க. ஐயோ வேறல நம்மளுமே ரொம்ப அழகான தீவு தான் இது. தீவு ஃபீலே இல்லை, ஆனால் சட்டம் தான் இருக்கு லைட் ஹவுஸ். இங்கே வந்த முட்களை கொண்ட அந்த தாவரங்கள் இருக்கு பாருங்க, கள்ளி தாவரமா கள்ளி தாவரம் தான் நினைக்கிறேன். இந்த கடல் தண்ணீரை பாருங்க, ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. அந்த கலர் இருக்கு, லைட் ப்ளூ டார்க் ப்ளூ பச்சை கூட இருக்கலாம் அது. பாருங்க வேற லெவலா இருக்கு. இந்த தாவரங்களை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த இடத்துல நிறைய குரல்ஸ் இருக்கு. இந்த சைட்ல கற்றாலயம் இருக்கு, நான் அந்த கள்ளி தாவரமும் இருக்கு. வெளிச்ச வீடு லைட் ஹவுஸ் சொன்னீங்க, எப்படி இருக்கு? ஒரு ரொக்கட்ட அனுப்புற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த லைட் ஹவுஸ் சொல்றீங்க அப்ப சரிங்க, சரி வெளிச்ச வீடாங்க. இது வந்து இந்த அனலை தீவில் காணக்கூடிய இந்த வெளிச்ச வீடு. எப்போ ரொம்ப உயரமாக தான் இருக்கு. இதில் நிறைய கல்வெட்டுக்கள் எல்லாம் எழுதி இருக்காங்க. மீனா ஏஞ்சல் ஆரம் பா, நான் அந்த பழக்கம் போகலைங்க. ஐயோ குடிச்சு போட்டு போத்தலெல்லாம் வீசிட்டு போயிருக்காங்க இப்படி. அருள் எல்லாம் இருக்கு. விஜே லவ், ஆர்ஜே லவ், சிஆர் செவன், ஏஜே, வாவ் ஏஜே கூட இருக்காங்க. நீங்கள் டொரிக் பங்களாவிலையும் கண்டுருப்பீங்க, மன்னாரில் இங்கேயும் இருக்கான் ஏஜே. செத்து போனாலும் கெத்து போகாதுன்னு சொல்லுவோம்ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ரமேஷ் எல்லாம் எழுதியிருக்காங்க பேர். 2024க்கு எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, 2200024. ஐயோ ஐயோ, அந்த டைம்ல நாங்கள் உயிர் வாழ்வோம் மாதிரியா. இந்த மேலெல்லாம் எப்படி ஏறி இருப்பாங்க, ஏறி எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு 20 அடிக்கு மேலே இருக்கு, மேலெல்லாம் ஏறி இருக்காங்க. இதால் எப்படி ஏறுனாங்கன்னு தெரியாது. அங்கேயும் எழுதியிருக்காங்க ஜே கிரோன்னு சொல்லி. ஆனால் இது தானே அந்த சுண்ணாம்பு பூச்சி பூசப்பட்டு, இது மேலெல்லாம் இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று விளங்குது, அந்த கோவிலுக்கும் போயிட்டு பார்ப்போம். இன்னைக்கு அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த ரசிச்சுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே போங்க. ஓகே, இங்கே பாருங்க, நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன். இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன்னு பாருங்க. அனலை தீவுல தொங்கல் பகுதியில் இருக்கேன். இங்கே இருக்கு யாழ்ப்பாணம். ஓ, இங்கிருந்து கிட்டங்க ராமேஸ்வரம் எல்லாம் ரொம்ப கிட்ட, பட்டுக்கோட்டையெல்லாம் ரொம்ப கிட்டவாக இருக்கு. அப்படின்னு சொன்னால் இந்த சைடில் தான் இந்தியா இருக்குங்க. இந்தியாவுக்கும் படகுல போகணும்னு ஆசையா இருக்கு. இந்த படகு பயணம் வந்த பிறகு பாருங்க, இந்த இடங்கள்ல நிறைய இந்த பவளப்பாறை, கொரல்ஸ் பாறைன்னு சொல்லுவோமே, அந்த கொரல்ஸ் பாறைகள் தான் நிறைய இருக்கு. ரொம்ப அழகான இடமா தான் இருக்கு. அதே போல ரொம்ப அசுத்தமாகவும் இருக்கு, நிறைய குப்பைகளை போட்டு. பாருங்க இந்த கல்லுகள் எல்லாம் எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கு. பாருங்க வேற லெவல் கொரல். நிறைய குப்பைகள் தான் இருக்கு. பழைய டிவி ஒன்று இருக்குதா, பழைய டிவி, நிறைய பிளாஸ்டிக் போத்தல் தான் இருக்கு. ஓகே ரோல, இந்த இடத்துல நான் மிக முக்கியமாக கண்டு வருத்தப்படுற ஒரு விடயம் தான் இது. என்னன்னு சொல்லுங்க, இந்த குப்பைகள் இருக்குதானே, இதெல்லாம் பாருங்க. இலங்கை அரச இலச்சினை குறிக்கப்பட்டிருக்குது. எஸ்மா சோல்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஹீலர், இன்ஹீலர்னு சொல்லுவோமே, அந்த மூச்செடுக்க கஷ்டமா இருப்போமே, அந்த இதுக்கு இன்ஹீலர் என்ன எப்படி சொல்றோம் உங்களுக்கு? இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இன்ஹீலருக்கு யூஸ் பண்ற அந்த மருந்து தான் இது. அந்த என்ன சொல்ற இன்ஹீலர், மூச்செடுக்க கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா இதைத்தான் யூஸ் பண்ணும். அது அரச இலச்சினை போட்டா நிறைய இந்த பாருங்க, நிறைய இருக்கு, அதெல்லாம் இந்த இடத்துல யூஸ் இருக்காங்க. இங்க பாருங்க அரச இலச்சினை போட்டிக்குது, இந்த பாருங்க விலங்குதான் இருக்கு உங்களுக்கு.
இதெல்லாம் இன்னைக்கு டோஸ்னு சொல்லுவோம். இதை இது வந்து அப்படி நிறைய இந்த இடத்துல வீசியிருக்காங்க. அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டலால் கொண்டு வந்து இங்கே போட்டாங்களா இல்லாட்டி இங்கே உள்ள ஆக்கள் கொண்டு வந்து போட்டாங்களான்னு கூட சொல்ல தெரியாது. நிறைய இருக்குது பாருங்க, இன்னைக்கு நிறைய இருக்குது. இப்படி இந்த மருந்து வகைகளை இப்படி இந்த இடங்களில் வீசுகிற உண்மையிலுமே ஒரு அநியாயத்துக்குரிய விடயம் பாருங்கள். இதெல்லாம் ஃபில் ஆகிக்குது, இன்னும் முடிஞ்சு இல்லை, ஃபில் ஆகிருக்கு. இதெல்லாம் எஸ்மசோல்னு சொல்லக்கூடிய அந்த இது என்னையா, அரச நிறுவத்திலிருந்தே இப்படி நாசம் பண்ணுறீங்க. ஓகே ஓகே ரோல, இந்த இடத்துல இந்த கல்லில் உட்காந்து சுமார் 45 நிமிடம் அப்படியே டைம் போயிருச்சு. என்ன செஞ்சேன்னு சொன்னால், இன்னைக்கு என்னோடய யுவன் சங்கர் ராஜாவோட கடல் ராசான பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே கடலை ரசிச்சு கொண்டு இருந்தேன். டைம் போனவே விளங்கலை, இன்னைக்கு இருந்து போகணும்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் டைமும் போதா, எனக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு 12:30 தான் அடுத்த போட் இருக்குது. அதனால் இந்த தீவை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருவோன்னு யோசிச்சுட்டு இப்போ இன்னைக்கு இருந்து கிளம்ப போகிறேங்க. அப்படின்னா வாங்கப்போம். ரொம்ப நல்ல இடம் வந்து இன்னைக்கு இருந்து அந்த காற்றுகள் வந்து என்னோடய மேலே தழுவக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கே அவசியம். இந்த அனலை தீவு வேற லெவல். ஓகே அப்படின்னா இன்னைக்கு இருந்துப்போம். இப்போ பாருங்கள், தந்த இன்ஹீலர் சொல்லவே இல்லை. இதெல்லாம் இப்படி வீசியிருக்காங்க இந்த தீவில். ஆக்கள் நடமாட்டம் இல்லாதனால ஓகே. ஆனால் ஏ இப்படி ஒரு அரச நிறுவனம், ஒருவேளை இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறதால தான் ஏன் இங்கே கொண்டு வந்து கொட்டணும், ரொம்ப டவுட்டாக இருக்குது. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அசுத்தம் பண்ணாதீங்க. இந்த தீவு ரொம்ப அழகாக இயற்கை தன்மையில் வேறு லெவலாக இருக்குது. என்னைய போல் நிறைய ட்ரவல் பண்ண ஆசை இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த தீவுக்கு வருவாங்க இது பிறகு, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிறகும். அதனால் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, உங்களை தெரிஞ்சவங்களுக்கு இதை அறிய கொடுங்க. ஏன்னு சொன்னால் அழகான தீவை இப்படி அசுத்தமாக்க வேணான்னு சொல்லி, ரொம்ப அழகான தீவு இது உண்மையிலுமே. எனக்கு வந்ததுக்கே இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அந்த போன நைனா தீவாக இருக்கட்டும், புங்குடி தீவாக இருக்கட்டும், எல்லா தீவையும் விட இந்த அனலி தீவு வேற லெவல், வேற ஸ்பெஷலாக இருக்குது. இன்னும் 2-3 தீவுகள் பாக்கி இருக்குது. எனக்கு இந்த அனல தீவு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா, ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த காட்டு பகுதியில் வந்து இந்த மாதிரி இடிபாடுகளுடைய அந்த சுவர்கள் குப்பைகள் எல்லாம் இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. தீவுல வேற எங்கேயும் வீசுறதுக்கு இடமில்லை தானுங்க. அப்படியும் ஒரு நல்ல சைடா நான் யோசிக்கலாம், தீமையும் சொல்லல. தீவுல வேற இடங்கள்ல எங்கேயும் போட்டலனால இதுவா இடங்கள்ல கொண்டாந்து போட்டிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வா பழைய மரம் உண்டு, அதில் தூண் ஒன்றும் காணப்படுது. இன்னைக்கு என்ன இடம்னு சொல்ல தெரியல. ஓகே, நான் மறுபடியும் அந்த கோவில் இருந்த இடத்துக்கே வந்துட்டேன் பாருங்க. கோயிலை பயிற்சியை செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த இடம் எவ்வளவு குப்பையா இருக்குன்னு சொல்லி, ஐயோ. இங்க வயதான ஐயா வாழ்றதா இருக்காங்க. ஓகே, இந்த சைட்ல நிறைய வீடுகள், நிறைய வீட்டு தொகுதிகள், வீட்டு குடியிருப்புகள் நிறைய பேர் இருக்கு. இந்த சைடு ரோட்டை பாருங்க, எவ்வளவு பழுதடை நிலையில இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு வீடு இருக்கு, நல்ல நிலையில இருக்கு வீடு, எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை. ஆனா என்ன சொல்றது, கைவிட வட்டிக்குது. இந்த இடத்துல பாருங்க, துப்புரவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. காணிய பழைய கைவிடப்பட்ட இடம் வந்து ஆனால் தொப்புற செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு படகு உடைந்த நிலையில கோவில் பூசாரிப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் கைவிடப்பட்டிருக்கு பாருங்க. நந்தி காணப்படுது அந்த சுவரில். மேல வந்து ஓட்ட டேங்க் காணப்படுது. இந்த இடத்த பாருங்க, கைவிடப்பட்ட ஒரு வீடு, பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு அந்த புறத்துல பேச்சு கோரி விற்பனை கொண்டு வந்து சொல்லி போட்டு புட்டிக்குது. இந்த வீட்டுக்கு அந்த சைட்ல பெரிய ஒரு 2 தட்டு மாடி வீடு ஒன்று கட்டப்பட்டிக்கு. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடங்கள்ல பாருங்க. கேமரா எல்லாம் பூட்டிக்கிறாங்க. இந்த சைட்லயும் இந்த வீடு கைவிடப்பட்டிக்குது.
ஓகே ஒரு ஜனசங்கிட்ட வந்துட்டோம் இந்த வீடியோ அதே மாதிரி விடப்பட்ட நிலையில இருக்கு. ஓகே இந்த சைட் போயிட்டு பார்ப்போம் பாருங்க. இன்னைக்கு ஒரு கடை தொகுதி ஒன்று இருக்கு, அப்படியே கைவிடப்பட்ட நிலையில தான் இதுவும் காணப்படுது. சஜித்த போட்டோவெல்லாம் போட்டிருக்கு, மாபெரும் அரசியல் பொதுக்கூட்டம்னு சொல்லி. அந்த பழைய பேனர் இன்னும் அப்படியே இருக்கு, இந்த சுவர் ஒட்டின்னு சொல்லுவோமே போஸ்டர் அது பாருங்க. இடிபாடுகள் கூடிய மதில்கள் இந்த மரம் வெட்ட போய் அது இடிஞ்சிருக்கு. இடங்களை பாருங்க எப்படி இருக்குங்க, வேற லெவல். முன்னுக்கு ஒரு கோயில் ஒன்று நடந்துட்டு அதான் பார்க்க போயிட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்கள்லயும் இந்த கால்நடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதே போல நிறைய பொதுக்கிணறுகள் அங்கங்கே இருக்கு இந்த இடங்கள்ல பாருங்க. மைதானம் மாதிரி இருக்கு இந்த காணி எல்லாம். பெரிய கோயில் ஒண்ணுங்க இதுனா, விசாலமா இருக்கு. ரோட்ல இருந்து பார்க்க போல கால்நடைகள் தான் இருக்கு. ஒரு ஐயாத்தர் ஜாய் கொண்டு இருக்க, இது என்ன தேர்களை வைப்பாங்களே அந்த இடமா இது? நான் சரியா சொல்றேன்னா சரியா சொல்லுங்க, கிளியா சொல்றேன்னா கட்டாயமே திருத்தி கொள்ளுங்க. கீழே நைனா குளம் சொல்லக்கூடிய இடம் தான் இது, தேவஸ்தானம் எஸ் ஐயனார் கோவில்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் தாங்க இது. எப்படி இருக்கு சொல்லு, இந்த இடத்துல ஒரு ஐயா இந்த இடங்களை கூட்டி கொண்டிருக்கிறார், இந்த கோவிலை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரொம்ப எளிமையா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இங்கு காணப்பட்ட எல்லா கோவிலையும் நான் வந்து கண்ட விடியம் என்னன்னு சொன்னா, அந்த டிஜிட்டல்ல வந்து பேரும் போகுது, டேட்டும் வருது, டைமும் வருது. ரொம்ப நல்லா இருக்கு, வரவங்களுக்கு அந்த பேர் டேட் டைம் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இந்த கோவில்ல வந்து கலர் எல்லாம் மங்கி தான் காணப்படுது. கூடிய சீக்கிரத்துல வந்து இதெல்லாம் நிர்மாணம் செய்வாங்கன்னு நான் நம்புறேன். வெளிநாட்டு உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா பாருங்க, தான் உங்களோட ஊர்ல இருக்கிற இந்த ஐயனார் கோவில்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் அனலைத்தி ஒழுகிறது பாருங்க. இன்னைக்கு மறு கைவிடப்பட்ட பில்டிங் வந்து, ஆனா இந்த பில்டிங் எல்லாத்துலயும் வந்து அந்த தேர்தல் டைம்ல போஸ்டர் ஒட்டுவோமே, அந்த போஸ்டர் வந்து அப்படி பாக்குறேன். இது வந்து அந்த தேர் வண்டின்னு சொல்லுவேன் அது, இந்த கோவிலுக்குரியது. கோவிலோட பின்பகுதியால தான் போயிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த தோட்டங்கள்ல எல்லாம் தென்னம்பிள்ளை நாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள்ங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சுட்டு அப்படியே போயிருக்காங்க. நகரம் வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் வந்து பாருங்க, இன்னைக்கு ஒரு குடிசை வீடு மாடி வீடு மாதிரி தான் இருக்கானா, குடிசை வாழ்க்கை நிலை தான் பாருங்க. இன்னைக்கு அதே மாதிரி அழகான வீடுங்க, மேலமானா யாருமே இல்லை. பாருங்க ஒரு பனை மர தோட்டம், அப்படியே ஃபுல்லா பனை மரங்கள் தான். இந்த சைட்ல அப்படியே புயலையும் பச்சை மிளகாய்னு சொல்லுவேன் அந்த செடிகளையும் நாட்டிக்கிறாங்க. இந்த சைட்ல விவசாயமும் இருக்கு, அதே போல மீனவ தொழிலும் செய்யறாங்க. எல்லா தீவுகளையும் போல இந்த தீவுகளையும் மீனவ தொழிலும் அதே போல இந்த விவசாயத்திலையும் ஈடுபட்ட மக்கள் தான் அதிகம் வாங்கிக்கிறாங்க. இப்போ நான் போயிட்டு கொண்டு அந்த அந்த முன்னுக்கு இருக்கிற ரோடு வந்து சி ரோடுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு கடை ஒன்று இருக்கு, சி ரோடுக்கு தான் இப்போ வந்துக்கிறோம். சீரோடுனா கடற்கரை வீதி அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த இடத்தும் கடற்கரை ஓரமாக ரோட்டு இதில் அப்படியே போக என்னங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாலிபால் நெட் அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கு. இந்த தீவில் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் சின்ன பட்டிகளும் விளையாட்டு ஆட்டம் மாத்திருக்கு. ஃபுட்பால் கோட்டும் இருக்கு, வாலிபால் நெட்டும் அடிச்சு வச்சிருக்காங்க. நைஸ், நிறைய நெய்மார் ரொனால்டோ எல்லாம் இந்த இடத்துல இருந்து உருவாகணும்ட்டு நான் வேண்டிக் கொள்றேங்க. ஆனால் இந்த இடம் எப்படின்னு சொன்னா, அந்த பவள பாறை இருக்கு தானே, அந்த பாறைக்கு நடுவுல தான் அந்த போட்டெல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த இடங்கள்ல எல்லாம், இந்த ரொம்ப அழகா இருக்கு தானே. இன்னைக்கு ஒரு கோவில் ஒன்று இருக்கு, இந்த
திருச்சியில பாருங்க அதிகமான கோயில பாக்குற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு அந்த டைம்ல எவ்வளவு பொதுமக்கள் இருந்திருப்பாங்க, இவ்வளவு கோயில்கள் இருக்குதுன்னு சொன்னா எவ்வளவு மக்கள் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த கோயில வந்து இப்பதான் கட்டி கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் புனர் நிர்மாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நிறைய கல்லுகள் இருக்கு. ஓ, இந்த இடத்துல சேச்சனும் இருக்குங்க. இந்த தீவுல அப்ப கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க போல. கலை அரங்கு இருக்கு பாருங்க, அங்க அருணோதய உங்களுக்கு போயிட்டு காட்டிட்டே வரேன். இந்த கோயிலுக்கு பின்பகுதியில வந்து ஒரு கலை அரங்கம் இருக்கு, அருணோதய அனலை தீவு அருணோதய கலை அரங்குன்னு சொல்லி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி புதிதா கட்டப்பட்டிருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. சனசமூக நிலை அருணோதய கலை அரங்கு நல்லா இருக்குல்ல. அப்படியே போய் தந்த சேர்ச்சியும் பார்த்துட்டு வந்துடும். ஓகே ரோலே, இந்த சேர்ச் வந்து வேளாங்கனி அன்னை மாதா சேர்ச் தான். இது அனலை தீவில் இருக்கிற அந்த சேர்ச், ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேர்ச். வெளிநாட்டு உறவுகள் யாராவது பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இது உங்களோட ஊர் சேர்ச் தான். அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. அப்படின்னா இன்னைக்கு வந்து அப்படியே போகும், வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி